பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. திருப்பராய்த்துறை தாரகாவனேஸ்வரர் கோவில் திருச்சி மாவட்டத்தில் திருவரங்கம் வட்டத்தில் உள்ள திருப்பராய்த்துறை கிராமத்தில் அமைந்துள்ளது. இறைவன் பிச்சாடனராய் சென்று தாரகாவனத்து முனிவர்களின் செருக்கை அகற்றி அவர்களுக்கு அருள் புரிந்த தலமென்பது தொன்னம்பிக்கை. தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள மூன்றாவது சிவத்தலமாகும். மூலவர் பராய்த்துறைநாதர் என்றும் தாரகாவனேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். உற்சவர் பராய்த்துறை பரமேஸ்வரன். இறைவி பசும்பொன் மயிலாம்பிகை. உற்சவ இறைவி கேமவர்ணாம்பாள். தல விருட்சமாக பராய்மரம் விளங்குகின்றது. தீர்த்தம் அகண்ட காவேரி. திருஞான சம்பந்தர் மற்றும் உளவாரப்படையாளியாகிய திருநாவுக்கரசர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் ஆகும். சிறப்புகள்: இக்கோவிலில் உள்ள நவக்கிரகங்களுள் சனி பகவானுக்கு மட்டுமே வாகனம் உள்ளது, ஏனையோருக்கு வாகனம் இல்லை. முதற் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்டது இத்திருக்கோவில். கோயில் கல்வெட்டில் இத்தலம் உத்தம சீவி சதுர்வேதி மங்கலத்து திருப்பராய்த்துறை என்றும், இறைவன் பெயர் பராய்த்துறை மகாதேவர் என்றும், பராய்த்துறை பரமேஸ்வரன் என்றும் குறிக்கப்பட்டுள்ளது. கோவில்களில் பக்தர்கள் தன்னார்வ அடிப்படையில் குழுக்களாக இணைந்து தூய்மை பணியில் ஈடுபடுவதே உளவார பணியாகும். சைவ சமயத்திலேயே இச்சொல் பயன்படுத்தப்படுகின்றது. புல் செதுக்கும் கருவியான உளவாரப்படியை கையிலேந்தியபடி இருப்பவர் சைவ சமய குரவர்களில் ஒருவரான திருநாவுக்கரசர் பிரான். இவர் உளவாரப்பணியையே தலையாய பணியாக கருதி வந்தார். உளவாரப்பணி செய்வதை விட சிறந்த புண்ணியம் வேறில்லை. சிவன் கோவிலுக்கு குடமுழுக்கு நடத்துவதை விட மேலான புண்ணியத்தை உளவாரப்பணி தரும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. முற்காலத்தில் கோவிலில் கிடைத்த நைவேத்தியம் சிறு வருமானத்தை பெற்றுக்கொண்ட சிலர் தெய்வத்தொண்டாக கோவிலை தூய்மைப்படுத்தினர். இதற்காக சில கோவில்களில் மானிய நிலம் கூட இருந்துள்ளது. நம்மை வாழ வைக்கும் தெய்வத்தின் இருப்பிடமான கோவிலை சுத்தப்படுத்தும் உளவாரப்பணி செய்தால் நம் சந்ததிகள் நலமுடன் வாழ்வார்கள் என்பது முன்னோர் வாக்கு. கோவில் வளாகம் புதர்மண்டி போகாமல் இருக்க சுத்தப்படுத்துதல், கோயிலில் ஆங்காங்கே போடும் குப்பைகளை முறையாக அகற்றுதல், தூண்களில் போட்ட திருநீறு குங்குமத்தை சுத்தம் செய்தல், இறைவனுக்கு அணிவித்து அகற்றிய நிர்மாலிய பூக்களை நந்தவனத்தில் போடுதல், கோயில்களில் சூழ்ந்திருக்கும் ஒட்டடைகள் அழுக்குகள் ஆகியவற்றை நீக்குதல், சாமியின் ஆடைகளை துவைத்தல், அழுக்கு படிந்த விளக்குகளை மினுக்கி தூய்மையாக்குதல், நந்தவனத்தை சுத்திகரித்தல், கோவில் வளாகத்தில் தேங்கியிருக்கும் தண்ணீரை அகற்றுதல், கோபுரங்களில் முளைத்திருக்கும் செடி கொடிகளை அகற்றுதல், கற்பூர புகையால் படிந்திருக்கும் கருமைகளை தொடித்தல், கோவிலில் படிந்திருக்கும் எண்ணெய் பிசுபிசுப்பை அகற்றல் போன்ற பல பணிகள் தான் உளவாரப் பணியாகும். திருப்பராய்த்துறை பராய்த்துறைநாதர் கோயிலில் திருநந்திதேவர் உளவாரப்படை குழுவினர் செவ்வினை ஆற்றிய உளவாரப் பணி இனிவரும் இளஞ்சமுதாயத்தை இப்பணி செய்ய சிறந்த உத்வேகம் அளிக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. உளவாரப்படை தலைவனார் திருநாவுக்கரசு நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. அன்பினில் விளைந்த அடியார் பெருமக்களால் உளவாரப்படை தொண்டர்களால் இக்கோயிலில் உளவாரப்பணி சிறப்பாக நடைபெற்றது. திருமுறைகள் 12 ஆகும். திருமுறைகள் பழந்தமிழ் இசையை ஒட்டிய பண்களுடன் பாடப்பட்டு வருகின்றன. சைவ கோவில்களிலும் சைவர்கள் வீடுகளிலும் பாடசாலை முதலிய இடங்களில் சமய நிகழ்ச்சிகளின் போதும் திருமுறைகள் இன்றளவும் பண்ணுடன் பாடப்பட்டு வருகின்றன. சிவன் அருளால் திருநந்தி தேவர் உளவாரப்படை குழு தலைவனார் தமிழ்மணி உமாபதி சிவமையா அவர்கள் ஆசீர்வாதத்துடன் சிவ அடியார் முத்துக்குமார் ஐயா அவர்கள் 12 திருமுறைகளை தன் தலையில் சுமந்தபடி வீதியுலா வந்தார். 12 திருமுறை திருவீதியுலா பக்தி பூர்வமாக சிறப்புற நடைபெற்றதுடன் நந்தி கொடியேற்றல் நிகழ்வும் இறையாசியுடன் இனிதே நடைபெற்றது. இக்காட்சிகளை கண்டு தரிசித்து சிவனருள் பெறுவோம். உளவாரப் பணி செய்வோம், உள்வினை அறுப்போம்.
நிறைவா போற்றி மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம்.